வினயமுத்திரா சீரியலில் இன்றைக்கி என்னடா வந்து பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அதிரடியாக இருந்துச்சு, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லும் நீங்கள் கிளங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ண பாருங்கண்ணா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். மித்ரா வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்காங்க, உங்களுக்கு இருக்கா அப்பான்னு பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க. வினய், நீங்கள் கடைசி வரைக்கும் என்னை வந்து காப்பாற்றிடுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது கடைசி நேரத்தில். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மட்டும் வர முடியாத சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகிடுச்சுன்னா நான்லாம் வந்து கார்த்திகையால் வந்து தாலியெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. இந்த பாட்டிலில் இருக்கிறத குடிச்சிட்டு நான் வந்து மேலே போய் சேர்ந்துருவேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முடிவு எடுக்கிற அவங்களுக்கு. என்ன இன்னும் பாத்ரூம்லேருந்து வரல, அப்புறம் பாத்ரூம் கதை உடைக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னேன். புடவைக்குள்ளே அந்த பொருளை வந்து மறைச்சி வச்சுட்டு மித்ரா மட்டும் தந்திரமான முறையில் வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்களுக்கு. மேடையில் வந்து எந்திரிக்கணும் வைக்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன், நாங்கள் என்ன செய்யணும்னு எனக்கே தெரியாது, கண்ணாம்னா அடித்து தூக்கிடுவோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னனால எல்லாரும் அமைதியாக இருக்காங்க போல இருக்கு. மித்ராலேருந்து ரொம்ப பார்க்க பாவமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வினய் வந்து வெளில வந்துடுறாங்க போல இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்தை பக்கத்தில் எல்லோரும் வந்து வெளியில் வந்து சண்டைக்கு வந்து ரெடியாக இருக்காங்க, மரியாதையை ஓடி போயிடுங்கிற மாதிரி வினய் வந்து மிரட்டுறாங்க. விக்ரம் வந்து அருண்கிட்ட இருக்காங்க போல இருக்கு. வினய் வந்து அம்சமாக சூப்பராக வந்து சண்டை போடுறாங்க, எப்போதும் போல் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏறி ஏறி நெஞ்சிலேயே போட்டு மிதிக்கிறாங்க, எல்லாருக்கே உழுவுறாங்க. ஏய், இவனெல்லாம் கையால் அடித்தாலாம் சரிப்பட்டு வராது, எல்லோரும் கட்டை எடுங்கடா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் மட்டும் தான் கட்டை எடுக்க முடிஞ்சிச்சு, பாக்கி மூணு பேரையும் வந்து எடுக்கிறதுக்குள்ளேயே வந்து பொட்டி பொட்டி எடுத்து அடித்து துரத்தி விட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வினய் கட்டை எடுத்துகிட்டு ஒருத்தவங்க பின்பக்கமாக அடிக்கும்போது அந்த கட்டையை பிடிச்சி எல்லாரையும் வந்து தும்சம் பண்ணுறாங்க. இன்னொருத்தவங்க கட்டை எடுக்கிறாங்க, ரெண்டு கையிலையும் வினய் வந்து கட்டையை வச்சுட்டு சும்மா சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. புயல் போல் அடித்தார், வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம். கார்த்தி வந்து மனமேடையில் வந்து உட்காடுறாங்க, மித்ரா வந்து கூட்டிகிட்டு வர சொன்னனால அவங்க தர தர நிறுத்திட்டு வராங்க. கார்த்தி வந்து தனக்கு தனையை வந்து மாலை போட்டுட்டு அப்படியே எல்லாருக்கும் மணக்கு வச்சுட்டு உட்கார்றாரு போல இருக்குது. மித்ரா வந்து ஏஞ்சி வராங்க, இருந்தாலும் வந்து அவங்க தர தர நிறுத்திட்டு வரதுனால கண்ட்ரோல் பண்ண முடியல மித்ராவால். என்னது இப்படி இழுத்துட்டு வராங்களே, மனமேடையில் உட்கார வச்சுருவாங்களோ, இவன் பக்கத்துலலாம் உட்காரலாமாங்கிற மாதிரி மித்ரா வந்து நினச்சிட்டு இருக்காங்க. மனமேடையில் உட்கார வச்சிடறாங்க, எந்திரிக்க பார்க்குறாங்க. எந்திரிச்சேன்னு வச்சுக்க அப்புறம் அவ்வளோதான், நாங்கள் என்ன செய்வோம்னு எனக்கே தெரியாதுன்னா மாலையும் வந்து அவங்களே வந்து வாலண்டரியாக வந்து போட்டு விடுறாங்க. அந்த மூணு பேர் சேர்ந்து மித்ராவை பார்க்கவே பாவமானச்சுனே சொல்லலாம். மித்ரா வந்து ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க, இவங்கிட்ட வந்து நிச்சயம் தாலியெல்லாம் வாங்க முடியாது, நிச்சயம் அந்த பாட்டிலில் இருக்கிறத குறித்து நம்ம போயிடுவோம், என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. மித்ரா வெளியில் எல்லோரும் அடித்து போட்டு பார்க்கும்போது தாலி கட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நம்ம கார்த்தி தாலி கட்டலாம்னு சொல்லி கிட்ட வராங்க, அப்பான்னு பார்த்து அம்மாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. விக்ரம் விக்ரம் வந்துட்டாங்கன்னா நிச்சயம் வந்து வினய் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கார்த்தியோட ஃப்ரெண்ட் வந்து விக்ரம் கழுத்தை வந்து பிடிச்சிடறாங்க போல இருக்குது. இதை பார்த்தோன்னே வந்து வினய் வந்து எட்டி ஒரே மிதி அவர் பறந்து போய் கீழே வந்துட்டாங்க போல இருக்குது. செமையாக கடுப்பாயிட்டாங்க. மித்ரா மாலையெல்லாம் தூக்கி எறிகிறாங்க, என்னடா நினச்ச, யாரும் என்னை வந்து காப்பாற்ற மாட்டாங்க தான் நினச்சேன்னு சொல்லி மித்ரா வந்து ஏறி போட்டு கார்த்தியை வந்து மிதிக்கிறாங்க போல இருக்கு. நாலு அடி தள்ளி போய் விழுவுறாங்க, என்னையாடி மிதிக்கிற, முதல்ல வந்து அவனுக்கு முடிவு கட்டிட்டு நான் யார் என்ன எதுன்னு நான் உனக்கு லேட்டாக வந்து கட்டணுன்னு சொல்லி கார்த்தியும் வினயும் செமையாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கார்த்தியால் சமாளிக்க முடியல போல இருக்கு. வினய் எப்போதும் போல் அடித்து தம்சம் பண்ணுறாங்க, வாடா ஏஞ்சி வாடாங்கிற மாதிரி நெஞ்சிலேயே போட்டு மிதிக்கிறாங்க போல இருக்கு. வினய் வந்து ஸ்லிப் ஆயிடுறாங்க, வினய் வந்து கீழே வந்துடுறாங்க போல இருக்கு. அப்பன்னு பார்த்து கார்த்தி வினய் நெஞ்சு மேலே கால் வச்சு மிதிக்கிறாங்க, உன் கதை இப்பயே முடிஞ்சிருச்சுரா, ஃபஸ்ட்டு யார் ஜெயிக்கிறோன்னு முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வரான்னு தான் முக்கியங்கிற மாதிரி கார்த்தி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அருண் வந்து பின்பக்கமாக இழுக்கும்போது கார்த்தியோட ஃப்ரெண்டு வந்து அருண் வந்து அடித்து தள்ளி விடுறாங்க போல இருக்கு. எப்படியோ வந்து சாமர்த்தியமாக வந்து காலை பிடிச்சி அப்படியே தூக்கி கார்த்தியை பிடிச்சி தள்ளி விட்டாங்க போல இருக்கு. இனிமேட்டும் ஆட்டம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துறேன்டா, ஒரு வாட்டி தான்டா ஒருத்தனுக்கு ஸ்லிப் ஆகும், அடுத்த வாட்டிலாம் ஸ்லிப் ஆகவே மாட்டான்னு சொல்லி வினய் வந்து மாஸ் பண்ணிட்டு தாமலை தட்டை எடுத்து ரெண்டே அட்டி அடித்தார். அவர் மயக்கம் போட்டார் போல இருக்கு. இருப்பினும் வந்து வினய் வந்து சமகோபத்தில் இருந்தாங்க, விடலை. ஜன்னல் மூலையில் வச்சு சும்மா மூஞ்சிலேயே சும்மா கும்மு கும்முன்னு குத்துறாரு போல இருக்கு. அவரால் சுத்தமாக முடியல, மயக்கம் போட்டு கீழே விட்டாங்க. இவனெல்லாம் பார்க்கும்போது என்னால் முடியலைன்னு சொல்லி திருப்பி அடிக்க போகிறாங்க. வினய் அவன் ஆல்ரெடி போயிட்டான், அவனை எதுக்கு தேவையெல்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது போலீஸ்லேருந்து நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க போல இருக்கு. அந்த இடத்துல போலீஸ் வந்து பார்க்குறாங்க, இவன் தான் அந்த அயோக்கிய பயலா, இவனை முதல் இழுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க தந்திரமான முறையில் திட்டம் போடுறாங்க. என்னால் முடியலை சார், ஆல்ரெடி இவனை என்னை போட்டி போட்டி அடிச்சுட்டா எனக்கு மயக்க வருது, இனிமேட்டு இவனால் பிரச்சனை வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு கபோர்டுக்கு பின்னாடி ஒரு பொருள் வந்து மறைச்சி வச்சுட்டு இருக்கப்ப விக்ரம் வந்து பிடிச்சிட்டாங்க, கழுத்தில் இந்த மாதிரி வச்சிடறாங்க போல இருக்கு. என்ன பண்ணுறனே தெரியாமல் மொத்த மொத்த குடும்பமும் ரொம்பவே பாட்டமாக இருக்காங்க. அச்சோ, என் பையன் எனக்கு ரொம்பவே முக்கியம், மித்ரா நீ எனக்கு கிடைக்காமல் போயிட்ட, வினய்க்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்க, நீங்கள் ரெண்டு பேரும் காலத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னா இவனை வந்து நான் கையோடு கூட்டிகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, இதை நினச்சி மன வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பல்ல அப்படின்னு யோசிக்கும்போது வினய் வந்து விக்ரம் வந்து கண்ணடிக்கிறாங்க. சரிப்பா நீங்கள் எது வந்தாலும் பார்த்துங்கன்னா பக்கத்தில் ஒரு தேங்காய் இருக்குது போல இருக்குது. வினய் வந்து எடுத்துட்டாங்க, சரியாக கூறி வச்சு மண்டையில் டப்புன்னு அடித்ததுனால அவங்க திருப்பி மயக்கம் போட்டு கீழே விட்டாங்க. நம்ம கார்த்தி திருப்பி ஏஞ்சோன்னா உங்கள் ரெண்டு பேரும் சும்மா உடக்க மாட்டேன்டா, என்ன வாழ்க்கையை வந்து பறிச்சிட்டல, யார் வாழ்க்கையை யார் பறிச்சதே தெரியாமல் நீ பண்ணிகிட்டு இருக்கல தப்பு, நீ பண்ணுறது கடைசி வரைக்கும் தப்புன்னு உணரவே மாட்டல. மித்ரா வந்து கன்னத்துலேயே வந்து கார்த்தி வந்து அட்டி அடி நடிக்கிறாங்க. மேடம் போதும் மேடம், இவனை வந்து நாங்கள் வந்து உரிச்சு எடுக்கிறோம், இனிமேட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா வந்து பிரச்சனையாயிடும் சொல்லிட்டு கார்த்தி வந்து தரத்தனை இழுத்துட்டு போகிறாங்க போல இருக்கு. மித்ராவும் வினயும் ஹக் பண்ணுறாங்க, அப்பாடா நல்ல காரியம் நடந்துருச்சு, இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க.
நான் வந்து இது மாதிரி தப்பான காரியத்துக்கு வந்ததே இல்லைன்னு ஐயர் வந்து சொல்கிறாங்க. கல்யாணம் மட்டும் பண்ணி வச்சுருந்தா என்ன ஆயிருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது ஐயரே, முதல்ல நான் சொல்கிறது மட்டும் கேளு. அருண் வந்து பேசுகிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, யார் கல்யாணம் பண்ண முடியும், அதான் மாப்பிள்ளை போயிட்டானே அவன் வந்து தப்பான பையன், அவன்லாம் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது வினயும் மித்ராவும் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், வினய் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி வினய் வந்து மித்ராட்ட மன்னி கேட்குறாங்க. மித்ரா வந்து வினய்கிட்ட மன்னி கேட்குறாங்க. மித்ரா வந்து சூப்பராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனிமேட்டு நமக்குள்ளே சண்டை சச்சரவு எதுவுமே வரக்கூடாது, மாலையங்கழுத்தமாக இருந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அதிரடியாக முடிவு எடுக்கிறப்ப தனியாக வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. வினய் எங்களை என்னை ஏற்றுப்பாங்களாங்கிற மாதிரி யோசிக்கும் போது வாமா கஞ்சாடியாக வந்து கூப்பிட்டோன்னே நம்ம எல்லோரும் வந்து ஒரே ஃபேமிலி தாங்கிற மாதிரி வினய் மித்ரா தானியா விக்ரம் எல்லோரும் வந்து ஹக் பண்ணுற மாதிரி கிவிட்டா அழகாக வந்து எடுத்திருந்தாங்கன்னே சொல்லலாம். ரெண்டு பேரும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு வாங்க, அப்போ தான் வந்து நல்ல நேரத்துக்குள்ளே தாலி கட்ட முடியும்னு சொன்னோன்னே மித்ராவும் ரெடியாகி அப்படியே நிற்கிறாங்க. வினய் மட்டும் உள்ளே போய் பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிட்டு அப்படியே தாலி எடுத்து காட்டுறாங்க போல இருக்குது. மித்ரா கழுத்தில் கட்டுறாங்க போல இருக்குது. நம்ம வினய் ரொம்ப சந்தோஷத்தோட நிம்மதியோட யாருலேருந்து எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நம்ம வினயை அல்டிமேட் ஆன்சர்னே சொல்லலாம், மொத்த ஃபேமிலியோட ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அதிரடி மாஸ் ஆக்ஷனோட முடிச்சிருந்தாங்க.